Good morning, students. Welcome to our VE class. Today we learn about it's pay to be polite. என்னைக்கும் எப்படி இருக்கணும், நல்ல பண்புள்ளவங்களா இருக்கணும், எல்லார்கிட்டையும் பாசமாகவும் மரியாதையாகவும் இருக்கணும். பொலைட், சரியா? பொலைட்டாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக நடந்துக்கணும், அன்பா இருக்கணும், பண்பா இருக்கணும், அதுதான் சரியா? It's pay to be polite. The teachers tell the child about politeness in speech and conduct. She say, we must all learn to be polite. Politeness need not cost anything. On the other hand, it brings happiness to all. It makes others happy. It makes us happy also. It pay to be polite. A polite person treat others with respect. He talk respectfully to suppers. He is kind and gentle when she talks to his equal sex. A person is respect by others. So we must know how to behave and speak in the proper way. Good and polite behavior is the key to success in life. A person who is not polite and rude, no one like a rude person. Such a person is rough and rude in his way. People laugh at an impolite person. He is a bore. They say, often people are angry with him. He did not success in his life. எனக்கு எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கணும், பொலைட்னஸ். ஒரு பொலைட்டான பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க, சரியா? அவங்கதான் பொலைட். ஒரு பொலைட்னஸ் குழந்தை, ஒரு டீச்சர்னால் அவங்க எப்போவுமே குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கும் பொலைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் பொலைட்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க, சரியா? ஒரு டீச்சர்னால் பொலைட்னஸை பற்றி கண்டிப்பாக நடத்துவாங்க. பாருங்க, அவங்க என்ன சொல்லி தருவாங்க டீச்சர், எப்படி எல்லாருக்கிட்டையும் அன்பாக பண்பாக நடந்துக்கிறது, பண்பாக நடந்துக்கிறது தான் பொலைட், சரியா? பண்பு பொலைட்டானா எப்படி எல்லாருக்கிட்டையும் அன்பாகவும் மரியாதையும் தெரிஞ்சு நடந்துக்கிறது, எப்படி நம்ம பொலைட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தருவாங்க. பொலைட்னஸ் வந்து காசு கொடுத்து வாங்குறதில்ல, அதுக்கு காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நாமளே நம்ம பண்பு நாமளே வளர்த்துக்கிட்டு நாமளே பண்பாக இருக்கலாம், அதுக்கு எந்த காசு கொடுக்க தேவையில்லை. பாருங்கள், நாட் காசு எனிடிங், அது வந்து ரொம்ப விலை மதிப்பாடுற விலை மதிப்புள்ள பொருள் மாதிரி ரொம்ப காசுலாம் அதிகமாக இல்லை, நம்ம காசு கொடுத்து வாங்குறதில்ல, நாமளும் செய்கிறது. ஆனால் அது என்ன பண்ணும், மற்றவங்கள சந்தோஷப்படுத்தும், நம்மளையும் சந்தோஷப்படுத்தும். நம்ம ஒரு பண்புள்ளவங்களாம் ஒரு மாதிரி எல்லாருக்குள்ளேயும் மரியாதை தெரிஞ்சு எல்லாருக்கும் அன்பாக இருந்தோம், ஒரு பண்பாக இருந்தோம்னா நம்மளையும் சந்தோஷப்படுத்தும், மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தும். இட்ஸ் டு பி பொலைட். அது என்ன ஆகும், நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பொலைட்டை வந்து நம்ம செலுத்தணும், சரியா? நம்ம பண்பாக எல்லா பக்கம் பொலைட்னஸ் பண்பாக இருந்தோம்னா எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். ஒரு பொலைட் பர்சன் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாத்தையுமே ஒரு பொலைட் பர்சனாக ஒரு பண்பான இருக்கிறவங்க, சரி பண்பாக இருக்கணும் பண்பாக இருக்கணும்னு சொல்கிறோம், பண்பாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சாரா நம்ம பண்பாக இருக்க முடியும். ஒரு பொலைட் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாத்தையும் மரியாதையாக நடத்துவாங்க, ட்ரீட் அடர்ஸ் வித் ரெஸ்பெக்ட், எல்லாத்தையும் மரியாதையாக நடத்துவாங்க. அவங்க எப்போவுமே எல்லாத்துக்கிட்டையும் மரியாதையாக பேசுவாங்க, சரியா? டு ஹிஸ் சப்ரஸ் எந்த அதுக்காக எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் மரியாதையாக சொல்லுவாங்க. ஒரு இதுக்காக ஒன்று வாங்கணும் அந்த மாதிரி செய்யணுங்கிறக்காக இல்லை, எல்லாருக்கிட்டையும் மரியாதையை பேசி மரியாதையாக நடந்துக்குவாங்க. எல்லார் மேலேயும் அன்பாகவும் இருப்பாங்க, எல்லார் மாதிரி பாசமாகவும் இருப்பாங்க. அவங்க எப்போவுமே சரி சமமோடு பேசுவாங்க, ஒருத்தர் தாழ்த்தி ஒருத்தர் உயர்த்திகளாக பேச மாட்டாங்க, எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக ஒரு ரெஸ்பெக்டாக மரியாதையாக நடந்துக்குவாங்க, எல்லாத்துக்குமே மரியாதை நடந்துவாங்க. இப்போ நாங்கள் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, அம்மா அப்பாலாம் பேசிட்டு இருக்கும்போது கேட்டிருப்போம், பாவம்ப்பா ஒரு நல்ல மரியாதை தெரிஞ்ச பையன், நல்ல பையன் தான், ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையன்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, நல்லவன் தான் பொண்ணு, நல்லவன் தான், மரியாதை தெரிஞ்ச பொண்ணு, ரொம்ப பண்பான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதான் எல்லாருக்கிட்டையும் ஒரு பழைய பர்சன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் மதிப்பாங்க, சரியா? எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பாங்க, பேசுகிறதுலையே எப்படி இருக்கும், அவங்க மரியாதை தெரியும், எல்லார் மேலேயும் அவங்க மரியாதை வச்சு பேசுவாங்க. So we must know how to behave and speak in the proper way. சரி, இப்போ நம்ம அதனால என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்படி பேசணும், மற்றவங்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிற, எப்படி சரியாக பேசணும், சரியாக நடந்துக்கணுங்கிறத கற்றுக்கணும், சரியா? Good and polite behavior is the key to success in life.
ஒரு நல்ல பொலைட்டான ஒரு பண்பான ஒரு பிஹேவியர் நடத்தை நடந்துக்கு விடும், சரியா? நடந்துக்கு விடமோ பேசுகிறோம் தான். பேஜுனா என்னது? நமக்கு வெற்றியை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா எல்லாருக்கிட்டேயும் பொலைட்டாக இருக்கணும், சரியா? ஏ பர்சன் ஹூ இஸ் நாட் பொலைட். ஒருவேளை ஒரு பர்சன் வந்து பொலைட்டாக இல்லாமல் ரொம்ப அன்பு பாசமாக பேசாமல் அன்பாக இல்லாமல் யாரையும் மடிக்காமல் அதாவது நாட் பொலைட் பொலைட்டாக இல்லாமல் ரூடாக இருப்பாங்க, அதாவது ரொம்ப கட்டிக்கிட்டு திட்டிக்கிட்டு யாருக்கிட்டையும் மரியாதை கொடுக்காம எல்லாருக்கிட்டையும் இருந்தாங்கன்னா யார் சொல்கிற கேட்கமே அந்த மாதிரி ரூடாக இருந்தாங்கன்னா அவங்களால அவங்கள யாருக்குமே அவங்கள பிடிக்காது, சரியா? ரூட் பர்சனை யாருக்குமே ரூட் பர்சனை பிடிக்காது. அவங்க அந்த பர்சன் எப்போவுமே எப்படி இருப்பாங்க பழத்தில், அந்த பழத்து இல்லாத பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா எப்போ பட்டாலும் ரஃப்பாக ரூடாக இருப்பாங்க. அவங்க யாருக்குமே எந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இம்பாலைட் பர்சனை பற்றி எப்போவுமே சிரிச்சுட்டு இருப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பீப்புள் எப்போவுமே பீப்புளுக்கு இம்பாலைட் பர்சனை பிடிக்காது, மக்களுக்கு அவங்க எப்போவுமே இம்பாலைட் பர்சனை பார்த்து சிரிப்பாங்க. ஈஸிய பார், அவங்க எப்படி இருப்பாங்க இம்பாலைட் பர்சன் வந்து பார் அப்படியே ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க. அவங்களா அவனா அவனா அவனுக்கு மரியாதைனாவே என்ன தெரியும், அவங்ககிட்ட போய் பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் எ பார் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் வந்து சொல்லுவாங்க. ஆஃப்டர் பீப்புள் ஆர் ஆங்கிரி வித் ஹிம், அப்புறம் அவங்களுக்கு கோபம் வரும். பீப்புள்ஸ் யாருக்குமே அந்த பொலைட்டி இல்லாத பர்சனை பிடிக்காது, எல்லாருமே அவங்க மேலே கோவப்படுவாங்க. ஹீ டட் நாட் சக்ஸஸ் இன் லைஃப், அந்த பொலைட்டி இல்லாத பர்சனால் என்றைக்கும் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது, சரியா? பொலைட் பீப்புள் நோ ஹவு டு மூவ் வித் அதர்ஸ், தே ஆர் நாட் ரூட் ஆர் லவுட் ஆர் நாசி, தே ஆர் கரெக்ட் இன் வாட் டே சே, தே ஆர் கரெக்ட் இன் வாட் டே டூ. பொலைட் பர்சனுக்கு தெரியும் ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். அவங்க எப்போவுமே யார்கிட்டையும் ரூடாக ரொம்ப கோபமாக எரிஞ்சு விட மாட்டாங்க, ரொம்ப சத்தமாக நான் அப்படி தான் செய்வேன் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி சொல்ல மாட்டாங்க. நாசியாக ரொம்ப சத்தமாக திட்டிகிட்டு சண்டை போட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு செஞ்சாங்க என்ன செய்கிறாங்களோ அதை கரெக்டாக சொல் என்ன பேசுகிறாங்களோ அதை கரெக்டாக பேசுவாங்க, என்ன செய்கிறாங்களோ அதை கரெக்டாக செய்வாங்க, சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாம் எப்படி பொலைட்டாக இருக்கிறேன்னு பார்க்கலாம், சரியா?